Hi all, welcome to my channel. In this video, we will talk about constipation. Constipation is a body in the physiology. Constipation is instant relief. 100% positive. So, this is useful tips and tricks. First, constipation. என்ன விஷயம் அப்படினா அதாவது இப்போ வந்து இந்தியன் டாய்லெட்ஸ்க்கு வெஸ்டர்ன் டாய்லெட்க்கு இருக்க டிஃபரண்ட் வெஸ்டர்ன் டாய்லெட் வந்து முழுக்க முழுக்க வந்து அப்ராட்ல இருக்கவங்க ஃபாரினர்ஸ் இந்த ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக சாப்பிட்றாங்களா அவங்களுக்காக உருவாக்கப்பட்டதா வெஸ்டர்ன் டாய்லெட் பட் இப்போ நம்ம வீட்டில் எல்லாருமே வெஸ்டர்ன் டாய்லெட்டாக மாறிட்டதுனால இந்த ப்ராப்ளம் வந்து கான்ஸ்டிபேஷன் அதிகமாக இருக்குது ப்ளஸ் ஸ்ட்ரெஸ்ஸும் கொஞ்சம் சேர்ந்ததுனால கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் நமக்கு அதிகமாகவே இருக்குது ஸோ இந்தியன் டாய்லெட்க்கும் வெஸ்டர்ன் டாய்லெட்க்கும் என்ன பார்க்கலாம் அப்படின்னு அதாவது வெஸ்டர்ன் டாய்லெட்டில் நம்ம உட்காந்து போகும்போது வந்து நமக்கு வந்து அப்டோமினலில் வந்து ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கும் ஆனலில் சுற்றி இருக்கிற அதாவது மோஷன் போடுறோம்ல அதை சுற்றி இருக்கிற மசில்ஸ் எல்லாமே வந்து ஒரு டைட்டண்டாக இருக்கிறதுனால நமக்கு வந்து செமி ஃபோலஸில் இருக்கிறதுனால ப்ரெஷர் பண்ணி வெளியே வர இடத்துல ப்ரெஷர் இருக்குது உள்ள இடத்துலேருந்து ப்ரெஷர் கம்மியாக இருக்கும் போது அது புஷ் பண்ணி வெளியே தள்ள முடியல ஸோ அதனால் வந்து அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது கான்ஸ்டிபேஷன் வர சான்சஸ் இருக்குது இதே நம்ம இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது நம்ம ஸ்குவாட் பொசிஷனில் உட்காந்துருப்போம் ஸ்குவாட் பொசிஷனில் இருக்கும்போது நம்மளோட தைஸ் வந்து அப்டோமினல் மேலே ப்ரெஷர் கொடுக்கும் இப்போ நம்மளோட அந்த சிறுகுடல் பெருகுடல் சொன்னல அதில் வந்து ஒரு சின்ன பெரிஸ்டாலிசிஸ் மூமெண்ட் இந்த புழு இப்படி இப்படி நகர்ந்து போகல அந்த மாதிரி ஒரு சின்ன பெரிஸ்டாலிசிஸ் மூமெண்ட் இருக்கும் அந்த மூமெண்ட் இருந்தால் தான் ஃபுட் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு அந்த சத்தெல்லாம் எடுத்துகிட்டு வேஸ்ட் மட்டும் எடுத்துகிட்டு வந்து பெருகுடலில் வந்து சேர்த்துரும் ஸோ பெருகுடலில் சேர்த்துச்சு அப்படின்னும் போது அது புஷ் பண்ணி வெளியே தள்ளுறதுக்கு நம்ம இந்தியன் டாய்லெட்டில் உட்காரும்போது ஸ்குவாட் பொசிஷனில் உட்காரல ஸோ அப்போ ஸ்குவாட் பொசிஷனில் உட்காரும்போது அது நம்ம அப்டோமினல் மேலே தை வந்து ப்ரெஷர் கொடுக்கும்போது ஸோ அப்டோமினல் அந்த பெருகுடல் மேலே ப்ரெஷர் அதிகமாகவும் இது ஆனலில் சுற்றி இருக்கிற ஏரியாவில் ப்ரெஷர் கம்மியாகவும் இருக்கிறதுனால ஈஸியாக புஷ் பண்ணி வெளியே தள்ள முடியுது இதே வெஸ்டர்ன் டாய்லெட்டில் வந்து ஆப்போசிட்டாக இருக்கும் வெளியே ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் உள்ளே ப்ரெஷர் கம்மியாக இருக்கிறதுனால வெளியே வந்து புஷ் பண்ணி தள்ள முடியாது இதுதான் ரீசன் ஸோ இதுக்காக ஒரு சில பேர் வந்து வெஸ்டர்ன்லேயே வந்து அந்த மேலே நம்ம ஸ்குவாட் எப்படி உட்காருவோம் அந்த மாதிரி வெஸ்டர்ன்லேயே மேலே ஏறி உட்காந்து போவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்காது ரீசன் வந்து இதனால தான் ஸோ வெஸ்டர்ன் வந்து ஃபாரினர்ஸ்க்காக இப்போ ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது நல்ல நிறைய தண்ணி கொடுங்க 3 லிட்டர்ஸ்க்கு மேலே தண்ணி கொடுங்க ஃபுட்டு வந்து ரொம்ப அவாய்ட் பண்ணாதீங்க சாப்பிடுங்க பட் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்க ஃபுட் சாப்பிடுங்க பனானா இந்த மாதிரிலாம் சாப்பிடுங்க டெய்லி ஒரு பொரியல் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரூட்ஸ் டெய்லி ஒன்று ஏதாவது சாப்பிட்ற மாதிரி வச்சுக்கோங்க க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் தண்ணி ஹாட் வாட்டரில் வந்து கொஞ்சமாக ஜீரா போட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சதுக்கப்புறமா அதை குடிச்சிட்டு படுங்க டைஜஷன் நல்லாயிருக்கும் ஸோ மார்னிங் வந்து இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்காது மார்னிங் எழுந்திரிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக ஹாட் வாட்டர் குடிச்சிட்டு ஒரு 10 இல்லை 20 சிட்டப்ஸ் போட்டு தோப்புக்காரன்னு சொல்லலை 20 போட்டுட்டு கொஞ்சம் ஒரு 15 மினிட்ஸ் நடந்துட்டு ரெஸ்ட் ரூம் போய் பாருங்கள் கண்டிப்பாக வந்து இதுலேருந்து ரிலீஃப் இருக்கும் கான்ஸ்டிபேஷன்லேருந்து ஸோ தேவையில்லாமல் டல் கலக்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு மெடிசனில் போகாதீங்க இந்த மாதிரி ரெமெடிஸ் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக கான்ஸ்டிபேஷன்லேருந்து ரிலீஃப் இருக்கும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஒரு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் டடாபாய்